தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கமல்ஹாசன் பேசுகிறார், நேரலையில் பார்க்கலாம். எனக்கு நேர்மை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இனிமே நான் நேர்மையானவன் என்று அயர்ந்து படுத்து விட முடியாது. நீங்கள் அயர்ந்திருக்கும் நேரத்தில் எல்லாம் உங்கள் நேர்மைக்கு சோதனை வரும், எனக்கு வந்திருக்கிறது. அதிலிருந்து சாதுரியமாக தப்பித்துக் கொள்வதற்கு பதிலாக நேர்மையாக வலித்தாலும் பரவாயில்லை என்று நாம் நின்று போராடும் பொழுதுதான் ஒரு உண்மையான சத்தியாகிரகியை நாம் சந்திக்க முடியும். சவர கண்ணாடியில் சத்தியாகிரகியை பார்க்க வேண்டும் என்றால் நீ எப்படி வாழ வேண்டும்? நான் அதைத்தான் செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். செய்துவிட்டேன், சாதித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னால் முடியும் என்றால் உண்டால முடியும் தம்பி என்பதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களாம் எங்க அரசியலுக்கு வரீங்க? வேணாங்க, நல்லா வராதுங்க, அது சரி வராது. ஏன்? அதுக்கு ஒரு ஒரு மாதிரி மூளை வேணுங்க. ஏன், நான் என்ன வேட்டைக்கா போறேன்? அதுக்கு சாதுரியம் வேணும், பதுங்கி பாயணம்லாம் சொல்றீங்களே, எதுக்கு? அது வேண்டாமே, அரசியலுக்கு தானே வரேன். அதை விடுங்க, பிக்பாஸ்க்கு போறதுக்கே வேண்டாம். தாங்க என்ன போனா என்ன, மக்களை பார்த்து பேசக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வதில் என்ன தவறு? தவறு அப்படியே பழகிவிட்ட பிள்ளை. இந்த மேடையும் இந்த வெளிச்சமும் இந்த மலர்ந்த முகங்களும் 4 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இது அடிக்ஷன்லாம் கிடையாதுங்க, இதுதான் என் வாழ்முறை, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி, இதுதான். அதனால் தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை சினிமா ஓடலன்னா வேணாங்க நீங்கம்பாங்க, ஆனா மக்கள் அப்படி இல்லை. ஞாபகம் வச்சுப்பாங்க, தோத்த அரசியல்வாதியை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த தோத்த அரசியல்வாதின்னு யாரும் சொல்றீங்க, என்னதான் சொல்றேன். அது தோத்தங்கிறது வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்லை, பிரைம் மினிஸ்டர்ங்கிறதும் பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம். அதாவது இப்ப நாம் லிஸ்ட் போட்டு பேசுறேன், என் மனசுல இருக்கிற உள்ள கிடக்கைகளை எல்லாம் உங்களிடம் பேசுகிறேன், தைரியமாக பேசலாம். என் சாயலில் பல மனங்கள் இங்கே இருக்கின்றன, அந்த தைரியத்தில் பேசுகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும். ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம். அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும், ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன. இந்தியாவிற்கு அது தேவையில்லை, தேவைப்படாது என்பது என் கருத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்வோம், ஒரு 15லயோ 14லயோ நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன? ஒரே ஸ்வீப்பா குடுமையை கொட்டு கத்த கீரை கட்ட எடுத்திருக்க மாட்டாங்க கையில். அதுக்கப்புறம் ஒருவர் பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த மைக்கில் நான் பேச முடியாது. அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேணும். கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதனால என்னங்க ஒரு சீரா எல்லாம் நடக்கட்டும்ங்கிறதுக்காக தானே சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு. அது செஞ்சு பாருங்களேங்க எக்ஸ்பெரிமெண்டா, எல்லா டிராபிக் லைட்டும் ஒரே நேரத்தில் பச்சை ஏறிட்டுமே. ஏன் மாத்தி மாத்தி ஒரு இடத்தை நிறுத்தி பிடிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வழிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிராபிக் போகணும்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிறத நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யோசிக்க டைம் வேணும். எல்லாரும் அவசரத்தில் இருப்பாங்க. அந்த யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் ஆட்சி பீடத்தில் அமர்பவனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும். அடுத்த 5 வருஷத்துக்கு இதை செஞ்சாதான் அங்க வழிவிடுவாங்கிற பயம் வேண்டும் அவர்களுக்கு. எந்த ஆட்சியாளர் சொல்றீங்க? எந்த ஆட்சியாளரையும் சொல்கிறேன், இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன், அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன், இனி வரப்போபவர்களையும் சொல்லுகிறேன். இது யாருக்கும் விடும் சவால் அல்ல. அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் ஆசை, இது சவால் அல்ல. இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும். இது 5 வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும். உட்காரக்கூடாது யாராங்க. அடுத்த முறையும் நாம் தான் அந்த ஆளை அங்க தூக்கி உட்காத்த வைக்கணும். அது நீயாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், அவ்வளவு கிளியரா இருக்கணும் நம்ம. அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது பேங்க் வால்டர், நான் ஹார்வர்ட்ல பேசும்போது சொன்னதே தான் இங்கே சொல்றேன். பேங்க் வால்டர் வச்ச தங்க கட்டி மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து திறந்து பார்த்தா அப்படியே கட்டியா இருக்கணும்னு நீங்க நினைக்க கூடாது. அன்றாடம் நம் உடல் பேணுவதை மாதிரி நம் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும். அதன் வீரர்கள் அதற்கான சோதனை வந்து கொண்டே இருக்கும். இப்படி மாத்தி போட்டு போப்பாங்க, அப்படி மாத்தி போட்டு போ, அந்த விளையாட்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இது எப்படி போட்டாலும் பரல மாட்டாங்க. இந்த அம்பேத்கரும் காந்தியும் நேருவும் பண்ணி வச்சுட்டு போன வேலை எப்படி போட்டாலும் பரல மாட்டாங்க. இந்த அமைப்பு திட்டம் மாற மாட்டாங்க. என்ன என்ன எப்படி புரட்டி போடுறது? வரிய போடு, பயந்து அப்பவாது செய்வாங்களான்னு அதையும் போடுறாங்க. நாம பாருங்க, நேர்மையாளர்கள் இந்தியாவிலேயே நேர்மையாளர்களில் ஒரு சொன்னா தமிழ்நாடு. ஏன்னா வரிய ஒழுங்க கட்டுறோம், அதுல மூத்த வேணாம். அது அண்ணனின் கௌரவத்துடன் நான் சொல்லுகிறேன். என் தம்பிகள் நேர்மையானவர்கள், அதற்கு நீங்கள் அவரை மதிப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்க பார்க்கிறீர்கள். நீங்க சொன்னீங்க ஜனத்தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு செழிப்பாகும் என்று கேட்ட என்று சொன்னவுடன் கேட்டது தமிழகம்தான், தமிழ்நாடுதான். இன்னைக்கு என்ன சொல்றீங்க? உங்க ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு, அதனால நீங்க எதுக்கு அத்தனை பேரும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும்? கொஞ்சம் பேர் வந்தா போறோம், யூபியில் இருக்கிறவங்க நாங்க பாத்துக்கிறோம். அங்க 20 பேர் இருக்கோம், 20 இடம் இருக்கு, 20 கோடி பேர் இருக்கா, அதனால எங்களுக்கு சீட்டு நிறைய இருக்கணும், உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல, இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம். என் தம்பிய பட்டி போடு நான் சொல்ல, பகுந்துன்பம் என்று தான் சொல்லுகிறேன். அவனுக்கு அங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அங்க நீங்க கர்ணனாகவும் இங்கே கும்பகர்ணனாகவும் எப்படி இருக்கீங்க? நீங்க இந்த பக்கம் எழுந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணா என்றோ சொன்ன தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று இன்னும் அது வழங்குகிறது. எப்படி அது பண்ணலாம்? ராக்கெட்டுக்கு ராக்கெட் விட்டாச்சு நம்ம சந்திரனுக்கு, இங்க ஒரு தூது விட முடியும் இல்லையா நம்மளால? அந்த குரலாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நான் இருப்பேன். நான் கேட்கிறேன், இந்தியாவில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைமையை நாம் பிரித்து விட்டோம். மொழி வாரியாக சாதி பேசி 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 பிரிச்சிட்டோம்.
ராஜகோபாலன் அப்படின்னு ஒரு ஆளு, ஆச்சாரியெல்லாம் தூக்கிடலாம் வேணாம் எனக்கு. ராஜகோபாலன் ஒரு ஆளு பெங்கால்ல சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, இங்கேயும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு. இது இங்கே பாசிபிள். ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும். நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை. இதே வேளையில் நான் பேசி 20 வருஷம் ஆயிடுச்சு, தமிழன் ஏன் அந்த அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது? வேற யாருக்கோ கோபம் வந்துருச்சு அதுல. அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே பேச முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை விமர்சித்து பேசியிருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன். இது குறித்து விரிவாக பின்னர் செய்திகளில் பார்க்கலாம்.